சற்றுமுன் வெளியான பரபரப்பு அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் மார்ச் 2 வரை ஊரடங்கு நீட்டிப்பு. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பில் புதிய மாற்றம். ஸோ இந்த அறிவிப்பு பற்றின கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காம நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது வருகின்ற பிப்ரவரி 15 முடிவடையக்கூடிய சூழலில் இந்த ஊரடங்கை தளர்த்துவதா அல்லது கூடுதல் தளர்வுகள் அறிவிப்பதா அல்லது நீட்டிப்பதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே 14 இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெறதாக இருந்தது. ஆனால் திடீரென பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே வந்து இதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தலைமையில் மற்ற துறைகளுடைய அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள், அனைத்து துறையினுடைய உயரதிகாரிகள் கலந்து கொண்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கூடுதல் தளர்வுகளை அறிவித்து வருகின்ற மார்ச் 2 வரைக்கும் நீட்டித்து தமிழக முதலமைச்சர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்பில் பார்க்கும்போது 15 அப்புறம், அதாவது 15 அதிகாலையுடன் முடிவெடுக்கக்கூடிய இந்த ஊரடங்கில் கூடுதல் தளர்வு என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தவிர்த்து ஒரு சில கட்டுப்பாடு, அதாவது நர்சரி பள்ளிகள் மற்றும் மழலையர் பள்ளிகள், விளையாட்டு பள்ளிகள் திறக்க அனுமதி அளிச்சிருக்காங்க. அதே போல் தமிழகம் முழுவதும் பொருட்காட்சிகள் நடத்த அனுமதி அளிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து ஒரு சில கட்டுப்பாடுகள், அதாவது ஏற்கனவே சமுதாய கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்கள் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு தடை தொடரும் அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் தவிர்த்து பாக்கி ஏற்கனவே தியேட்டர்கள் மற்றும் உணவகங்களில் 50% செயல்படும் சொல்லியிருந்தாங்களா, இது தற்போது 100% பணியாளர்கள், 100% பார்வையாளர்கள் அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கூடுதல் தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த தளர்வுகள் அனைத்துமே வருகின்ற மார்ச் 2 வரைக்கும் நடைமுறை இருக்கும். அதனைத் தொடர்ந்து அவ்வப்போது இருக்கக்கூடிய நிலவரத்திற்கு ஏற்ப, அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருடைய நிலவரத்திற்கு ஏற்ப அப்போதைய சூழலைக்கு ஏற்றவாறு தமிழக முதலமைச்சரும் மற்ற உயரதிகாரிகள் மற்றும் மருத்துவ வல்லுநருடைய ஆலோசனை பேரில் முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 1 பார்க்கல 30,000 அப்படின்ற மாதிரி இந்த கொரோனா பாதிப்பானது தற்போது பார்த்தீங்கன்னா 3,000 கீழே குறைந்திருக்கிறதால இந்த தளர்வுகள் அறிவிக்கப்படுறதாகவும், இந்த தளர்வுகள் அனைத்துமே வந்துட்டு பொதுமக்களுடைய அந்த அத்தியாவசிய நிகழ்வுகளை வந்துட்டு தடை செய்யக்கூடாதுன்ற நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்கோம். அதே சமயம் பொதுமக்கள் கொரோனா விளையாட்டு நிலைமை கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ பள்ளி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 1 முதல் 12 வரைக்கும் செயல்பட்டுருக்கு. அதோட கூடவே இந்த பிளே ஸ்கூலு அப்புறம் எல்கேஜி யூகேஜியும் செயல்படும் அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ நிச்சயம் இந்த செய்தி உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.